ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு எம்எஸ்சி மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? தமிழ்நாட்டில் வந்துட்டு படிச்சுட்டு, தமிழ்நாட்டில் பிஎஸ்சி முடிச்சுட்டு, அவங்களோட ஹெல்ப்பால் மெல்பர்ன் யூனிவர்சிட்டி, ஆஸ்திரேலியாவில் இருக்கலையா, மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் அங்கே நீங்கள் வந்துட்டு எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா, வித் த ஹெல்ப் ஆஃப் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் பார்த்திங்க அப்படின்னா இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி படிக்கலாம், ஸோ மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி படிக்கிறதுக்கு இங்கே நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டி. ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியும் மெல்பர்ன் யூனிவர்சிட்டி, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெல்பர்ன் யூனிவர்சிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா அசோசியேஷன் பண்ணி ரெண்டு பிளெண்டட் கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இந்த வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2022 இது என்ன ஆகுது அப்படின்னா ரன் ஆக போகுது. ரெண்டு பிஎஸ்சி கோர்சஸ், பிளெண்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அசோசியேஷன் வித் பாரதியார் யூனிவர்சிட்டி அண்டு மெல்பர்ன் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இன்னொரு அசோசியேஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிங்களா, இல்லை நீங்கள் புதுசாக இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அந்த ஸ்டார்ட் அப்பை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஸோ எந்த மாதிரியாக உங்களுடைய பிஸ்னஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும், அதை வந்துட்டு எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தணும், ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்துட்டு பேக்கிங் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ உங்களுக்கான இந்த ரெண்டு ஐடியாவையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசோசியேஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டோரா, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎம் ஹோம் பேக்கர்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா அசோசியேஷனில் ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்துட்டு நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கான ஐடியாஸ், அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் எப்படி வந்துட்டு ப்ரமோட் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெக்னிக்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தராங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹோம் பேக்கிங், சின்ன சின்ன வீட்டில் இருந்துக்கிட்டே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக குக்கிங்கில் வந்துட்டு பேக்கிங், எஸ்பெஷலி பேக்கிங்கில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம், இருந்து அதில் என்ன எப்படிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎம் ஹோம் பேக்கர்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேரும் அசோசியேஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்துட்டு நடத்துகிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 499. ஸோ இவங்களை பற்றியான டீட்டெயில்ஸ், அவங்களுடைய லிங்க் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் இந்த இதோடைய இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டாயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டியும் அதுக்கப்புறம் வந்துட்டு மெல்பர்ன் யூனிவர்சிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா அசோசியேஷனில் பிளெண்டட் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு டிகிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க, அதில் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிகிரி வந்துட்டு நமக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சியில் பிளெண்டட் கோர்ஸாக கொடுக்காங்க. பிஎஸ்சி பிளெண்டட் ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி பிளெண்டட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 2022 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. செப்டம்பர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 6 வரைக்கும் வந்துட்டு லாஸ்ட் டேட் வந்துட்டு இருக்குது. ஸோ இனி வரும் காலங்களில் வந்துட்டு பிஎஸ்சி பிளெண்டட் ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி பிளெண்டட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கலாம், அசோசியேஷன் வித் மெல்பர்ன் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு டியூரேஷன் பிஎஸ்சி அப்படிங்கிறதுனால 3 இயர்ஸ் தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த குரூப் வந்துட்டு மேக்ஸ் பயாலஜி படித்தவங்களால் கட்டாயமாக வந்துட்டு எடுக்கக்கூடிய ஒரு குரூப். மேக்ஸ் கட்டாயமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இயர் கோர்ஸில் 2 இயர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்மே சொல்லி கொடுத்துருவாங்க. 3rd இயரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 3rd இயரில் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி மேஜர் சொல்லித்தருவாங்க. இல்லை நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபிசிக்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ 1st 2 இயர்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, 3rd இயரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் குரூப் வந்துட்டு சொல்லித்தருவாங்க. ஸோ இதுக்கான கிளாஸஸ் எடுக்கிறது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கிளாஸஸாக வந்துட்டு
மெல்பர்ன் யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் பிளண்டட் பண்ணி எடுக்கிறதுனால, அசோசியேஷன் பண்ணி எடுக்கிறதுனால இந்த டிகிரி வந்துட்டு ரெண்டு யூனிவர்சிட்டியாலையும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுப்பாங்க, இன்டர்நேஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த டிகிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே எம்எஸ்சி எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியுமே. ஸோ நீங்கள் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க, வித் ஃபாரின் யூனிவர்சிட்டியோட பிளண்டட் ஆகி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில் இப்போ ஓப்பனில் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இனி வரும் காலங்கள் ஃபுல்லாக வந்துட்டு தொடரும். ஸோ இது மட்டும்தான், இந்த வருஷம் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, இனி வரும் காலங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெல்பர்ன் யூனிவர்சிட்டியோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசோசியேஷன் வித்து நமக்கு பிளண்டட் கோர்சஸ் ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இன்னும் சில கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வரலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்துட்டு பாரதியார் யூனிவர்சிட்டி கொடுத்துருவாங்க. மெல்பர்ன் யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்படி ரெண்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியலான ஒன்று. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல வந்தது. பாரதியார் யூனிவர்சிட்டியும் மெல்பர்ன் யூனிவர்சிட்டியும் அசோசியேஷனில் பிஎஸ்சி பிளண்டட் கோர்சஸ் ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வீடியோக்கான கமெண்ட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஐடியா தேவைப்படுதா, இல்லை வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு ஹோம் பேக்கிங் அந்த மாதிரியான ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட எஜுகேஷன் ரிலேட்டடான தகவல்களோட கட்டாயமாக வரேன். அது வரைக்கும் நன்றி.